வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஐம் இந்திராஜ் சாப்டர் டென் பார்த்துட்டுருக்கோம் ஆண்டர டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்ஸ் எக்ஸசைஸ் டென் பாயிண்ட் சிக்ஸில் ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சால்வ் த டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன் டூ எக்ஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு ஜீரோ சொல்யூஷன் கிவன் கொடுத்துருக்குது அப்படியே எடுத்து எழுதலாம் டூ எக்ஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு ஜீரோ நம்ம என்ன ஃபார்மேட்டு கொண்டு வர போகிறோம் டிஒய் பை டிஎக்ஸு கொண்டு வர போகிறோம் ஸோ அப்போ இந்த டம் இங்கே வச்சுக்கோங்க இந்த டேம் அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிடும் ஸோ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் ஈக்குவல்ட்டு இந்த ப்ளஸ் டேம் இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் டூ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு ஆகும் ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் எழுதலாமா டிஒய் இந்த டிஎக்ஸ் இந்த சைடு வந்துருச்சுன்னா டிஎக்ஸ் ஈக்குவல்டு மைனஸ் டூ எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய் ஸ்கொயர் ஸோ டிஒய் பை டிஎக்ஸில் எழுதிருக்கோம் இப்போ என்ன அடுத்தம் திஸ் இஸ் ஏ ஹோமோஜினியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன் இல்லை லீனியர் இக்வேஷன் நம்ம அடுத்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணுவோம் ஃபார்ம்ல என்ன அப்ளை பண்ணுவோம் புட் ஒய் ஈக்வல் டு எக்ஸ் அப்போ நம்ம எப்படி எழுதலாம் ஒய் பை எக்ஸ் டிஃப்ரென்சியேட் பண்ணுவோம் டிஒய் பை டிஎக்ஸ் டி வி ஈக்வல் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஸோ நம்ம ரீசேஞ்ச் பண்ணி எழுதலாம் வி பிளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் எக்ஸ் ஈக்குவல்டு மைனஸ் டூ எக்ஸ் ஒய்கு பதிலாக வி எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஒயுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம் வி எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ வி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இந்த ஸ்கொயர் நம்ம பிரித்து எழுதுகிறோம் இப்போ வி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும் ஸோ வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ வி எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸஸ் ஸ்கொரை காமனாக வெல்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒன் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ எக்ஸஸ் ஸ்கொயர் எக்ஸஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம் வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல்ட்டு மைனஸ் டூ வி பை ஒன் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர் ஸோ அந்த ப்ளஸ் வி நம்ம அந்த சைடு கொண்டு வந்துக்கலாம் எக்ஸ் இன்ட் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல்ட்டு மைனஸ் டூ வி பை ஒன் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸோ எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ வி இந்த மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன வரும் ஒன் இன்ட்டு மைனஸ் வி மைனஸ் வி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ வி க்யூப்னு கிடைக்கும் பை ஒன் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர் ஸோ எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ வி மைனஸ் வி உங்களுக்கு மைனஸ் த்ரீ வி மைனஸ் டூ வி க்யூப் பை ஒன் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர் இப்போ நம்ம மைனஸை காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா த்ரீ வி ப்ளஸ் டூ வி க்யூ பை ஒன் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா பாருங்க மைனஸை காமனாக வெளில எடுத்தால் நம்மளுக்கு இந்த டேர்ம்ஸ் கிடைக்கிது இப்போ வி தனியாக எக்ஸ் தனியாக நம்ம பிரித்து எழுத போகிறோம் ஸோ அப்போ என்ன வரும் இது இந்த பக்கம் வந்ததுன்னா உங்களுக்கு ரெசிப் ரோக்கில் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் ஒன் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர் பை த்ரீ வி ப்ளஸ் டூ வின்ட்டு டிவி இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் டு மைனஸ் இது அந்த சைடு போயிடுச்சுன்னா டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு வரும் இப்போ வேரியபிள் நம்ம செப்ரேட் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும் இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் வி கேட் இன்டகிரேட் ஒன் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர் பை த்ரீ வி plus 2 cube dv equal to minus integrate dx by x இப்பு நம் என்ன பண்ணப் போரும் substitution method apply பண்ணப் போரும் பாருங்க t equal இந்த term நம் எடுத்துக்குரும் t equal என்ன எடுத்துக்குரும் 3v plus 2v cube இப்பு t with respect to v நான் differentiate பண்ணப் போரும் அப்பு dt by dv equal to 3 into v differentiate பண்ணா ப்ளஸ் டூ இன்ட்டு வி க்யூபை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் த்ரீ வி ஸ்கொயர்னு கிடைக்கும் ஸோ டிடி பை டிவி ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ் வி ஸ்கொயர் ஸோ த்ரீயை நம்ம காமனாக வெல் எடுக்கிறோம் டிடி பை டிவி ஈக்குவல்டு த்ரீயை காமனாக வெல் எடுத்திங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர் இந்த த்ரீ இங்கே கொண்டுட்டு வந்துடுங்க அப்போ என்ன வரும் டிடி பை த்ரீ ஈக்குவல்டு இந்த டிவி அந்த பக்கம் போயிடும் ஒன் பிளஸ் டூ வி ஸ்கொயர் இன்ட்டு டிவி சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த டேர்மை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன ஆகும் இன்டகிரேட் இதுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஒன் ப்ளஸ் டூ வி ஸ்கொயர் என்ட்டு டிவிக்கு பதிலாக டிடி பை த்ரீன்னு கிடைக்கும் எண்டு இதுக்கு பதில் நம்ம என்ன எடுத்துகிட்டோம் த்ரீ வி ப்ளஸ் டூ வி ஸ்கொயர் அந்த டேமுக்கு பதிலாக நம்ம டி எடுத்துக்கிட்டோம் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா பாருங்கள் எழுதியிருக்கோம் இப்போ ஒன் பை த்ரீங்கிறது கான்சன்ட் வெளில வச்சுக்கோங்க ஒன் பை த்ரீ என்ட் இன்டகிரல் ஒன் பை டி என்ட் டிடி ஈக்வல் டு மைனஸ் என்டகரால் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஒன் பை த்ரீ என்ட்டு இந்த டேர்மை நம்ம இன்டெக்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்ம்லாம் லாக் டி மைனஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் நம்ம கான்ஸ்டண்ட்டாக சமைக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் லாக் சி சரிங்களா ஒன் பை த்ரீ என்ன என்ன எடுத்துக்கிட்டோம் லாக் எம் லாக் என்ன லாக் எம் பை என் அதே லாக் என்ன அந்த என்னை கொண்டு போயிடலாம் ஸோ லாக் எம் பவர் என் அப்போ அந்த ஒன் பை த்ரீயை மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா பவரில் லாக் ஆஃப் த்ரீ ப்ளஸ் டூ வீ க்யூப் த ஹோல் பவர் ஒன் பை த்ரீ ஈக்வல் டு இதுக்கு இந்த ஃபார்ம்

பாருங்க அகே நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ விஎ ஒய் பை எக்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ அப்போ த்ரீ இன்ட்டு ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு ஒய் க்யூ பை எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு சி க்யூ பை எக்ஸ் க்யூப் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் எல்சிஎம் எக்ஸ் க்யூப் நான் எடுக்கிறேன் எக்ஸ் க்யூப் எடுத்தால் என்ன வரும் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் டூ ஒய் க்யூப் ஈக்குவல் டு சி கியூ பை எக்ஸ் க்யூப் ஸோ எக்ஸ் க்யூப் எக்ஸ் கியூப் அவங்களும் கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் என்ன இருக்குது த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் டூ ஒய் கியூப் ஈக்குவல் டு சி க்யூப் நான் கான்சென்டாக சமைக்கிற மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கேன்